டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், தீபாவளி நெருங்கிட்டு இருக்குது. தீபாவளினாலே ஸ்வீட் அப்படிங்கிறது தான் ஞாபகம் வரும். அப்படி என்னதான் நம்ம ஸ்வீட் வாங்கினாலும் பாரம்பரியமான முறுக்கு அதிரசத்துக்கு இருக்கிற அந்த ஒரு கெத்து எப்பயுமே விட்டு போகாது. நம்ம சேனல்ல முறுக்கு எப்படி போடுறது அப்படிங்கிற வீடியோ நேற்று போட்டிருக்கிறோம். அதே மாதிரி நீங்க வீட்டில் முறுக்கு போட்டு பாருங்க. இன்னைக்கு அதை தொடர்ந்து சூப்பரான அதிரசம் போட போறோம். இந்த அதிரசத்துல நிறைய சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியான அதிரசம் வரும். நம்ம வீட்டிலேயே ஈஸியான அதிரசம் எப்படி போடலாம் அப்படிங்கறத வாங்க நம்ம பார்க்கலாம். வணக்கம். இன்னைக்கு நம்ம டீ கடை கிச்சன்ல வந்து அதிரசம் அதிரசம் வந்து ரொம்ப ஒரு எளிமையான முறையில நம்ம வந்து டீ கடை கிச்சன்ல வந்து சொல்லி தர போறோம். அதாவது இன்னைக்கு வந்து நம்ம ஒரு கிலோ பச்சரிசி எடுத்துருக்கோம். ஒரு கிலோ பச்சரிசி, மாவு பச்சரிசி இருந்தாலும் எடுத்துக்கோங்க, இல்லை நம்ம வீட்டில் சாதாரண பச்சரிசி இருந்தாலும் எடுத்துக்கோங்க, ரேஷன் அரிசி இருந்தால் கூட எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நல்லா அந்த மாதிரி நல்லா ஒயிட்டாக இருக்கணும் அரிசி. அதுக்காக வந்து ரொம்பையும் மோசமான அரிசி எடுத்துடக்கூடாது. நம்ம நல்லா ஒயிட்டாக இருக்கிற அரிசியை எடுத்துட்டு நல்லா தண்ணியில் ரெண்டு மூணு தடவை நல்லா அந்த அழுக்கு போகிற அளவுக்கு நல்லா அலசிட்டு ஒரு ரெண்டு மணி நேரமாச்சலும் குறையாமல் ஊற வச்சுட்டு நல்லா கழுவிட்டு மறுபடியும் இந்த மாதிரி சல்லடையில் எல்லாத்தையும் அரைச்சி போட்டு தண்ணி எல்லாம் வடிகட்டி எடுத்துக்கிறணும். இப்போ நல்லா அந்த மாதிரி எல்லாத்தையுமே அரிச்சு போட்டு நல்லா வடிகட்டிட்டு இந்த மாதிரி நல்லா காட்டன் துணியில் நல்லா ஒயிட் துணி எதுனாலும் சரி காட்டன் துணியில் போட்டு எல்லாத்தையுமே நல்லா உலர விட்டுக்கணும். ரொம்ப வெயிலெல்லாம் போட்டுற வேண்டாம், சும்மா நிழலாட்டத்துலேயும் போட்டாலே போதும். பரட்டி விட்டுருங்க. இப்போ நம்ம வந்து அரிசி நல்லா உணர்ந்துருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 10-20 நிமிஷம் வரைக்கும் உணர்றதுக்கு டைம் எடுத்துக்கோ. நம்ம இப்படி அரிசி எடுக்கும்போது கையில் வந்து தண்ணி எதுவும் ஒட்டக்கூடாது. எடுத்தோம்னா அரிசியிலேருந்து தண்ணி எதுவும் ஒட்டக்கூடாது. இந்த அளவுக்கு உணர்ந்தா போதும். இப்போ நம்ம எல்லா அரிசியும் கூட்டி குமிச்சு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்குவோம். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு நம்ம வந்து இப்போ அரவையில் கொடுத்து அரைச்சிக்க போகிறோம். அரவையில் வந்து நம்ம அதிரசத்துக்குன்னு சொன்னோம்னா நல்லா பக்குவமாக ஒரு மாதிரி பரபர நல்லா சொல்லிட்டோம்னால அது தக்க நம்ம அரைச்சி கொடுப்பாங்க. இப்போ நம்ம கொண்டு போய் அரைச்சி வந்துக்கலாம். இப்போ நம்ம வந்து அதிரசத்துக்கு மாவு வந்து நல்லா பக்குவமாக ரைஸ் மில்லில் கொடுத்து அரைச்சிட்டு வந்தாச்சு. மாவோட பக்குவம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வலுவலுன்னு இருக்காது. நம்ம அதிரசத்துக்குன்னு சொல்லிட்டாலே அவங்க கொஞ்சம் லேசாக பரபரன்னு அரைச்சி தருவாங்க. இப்போ நம்ம வீட்டில் இதே இது மிக்சி ஜாரில் போட்டு நீங்கள் அடிக்க முடியும்னா அடிச்சுட்டு ஜலிச்சுட்டு இந்த மாதிரி அளவில் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு மாவை வந்து உணர விட்டுற வேண்டாம். அரைச்சிட்டு வந்தவுடனே இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் கொட்டிட்டு நல்லா இந்த மாதிரி அமுக்கி கொடுத்துருங்க. இந்த மாதிரி அமுக்கி கொடுத்து ஒரு ஓரமாக வச்சுருங்க. அடுத்த ஸ்டெப்பு பார்ப்போம். இப்போ இன்றைக்கி அதிரசம் வந்து நம்ம வந்து தேங்காய் துருவல் போட்டு தான் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து இன்றைக்கி தேங்காய் வந்து இந்த அளவுக்கு நம்ம சொல்ல இந்த ஒரு கிலோ அரிசிக்கு ஒரு தேங்காய் இந்த அளவுக்கு ஒரு தேங்காய் எடுத்துகிட்டு நம்ம உடைச்சிட்டு இந்த மாதிரி சில்லு போட்டுக்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக போட்டு எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம மிக்சி ஜாரில் அடித்து எடுத்துக்கிறணும். இப்போ வந்து மிக்சி ஜாரில் நம்ம இந்த அளவுக்கு நல்லா அதை நைஸாக அடித்து எடுத்துக்கிறணும். பூ மாதிரியே அடித்து எடுத்துக்கிட்டு இதை தனியாக வச்சுருவோம். இப்போ நம்ம வந்து ஒரு கிலோ மாவுக்கு அதிரசம் வந்து இப்போ வந்து வெல்லம் வந்து 700 கிராம் எடுத்துருக்கோம். 700 கிராம் இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக தட்டி போட்டு நம்ம வந்து கரைச்சி எடுத்துக்க போகிறோம். இதில் ஒரு 1/4 கப்பு போல் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இந்த வெள்ளத்தை மொத்தமாக கரைச்சிடுவோம். இந்த வெல்லம் வந்து நல்லா கரையணும். கரைஞ்சிட்டு நம்ம ஒருக்க வடிகட்ட போகிறோம். அதனால் கரையிற அளவுக்கு நல்லா தண்ணி வந்து ரொம்ப ஊற்றிட்டோம்னா பதம் வந்து எடுக்க கொஞ்சம் லேட்டாகும். அதனால் கம்மியான தண்ணியில் ஊற்றி கரைச்சிட்டு அப்புறம் நம்ம பதம் பார்க்கணும். வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ கரைஞ்ச உடனே அடுப்பை வந்து சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு நம்ம இங்கிட்டு அடுத்து ஒரு பாத்திரத்தை அதே அடுப்பில் சிம்மில் இருக்கிற அடுப்புல இன்னொரு பாத்திரத்தை வச்சுருங்க. நம்ம வந்து இந்த மாதிரி இரும்பு சல்லடையை வச்சு அதை நல்லா வடிகட்டிக்க போகிறோம். இது வந்து சும்மா ஒரு தூசி ஏதாவது இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம வடிகட்டுறோம். இந்த மாதிரி நல்லா வடிகட்டிடுங்க. தூசி அந்த அளவுக்கு இல்லை, இருந்தாலும் லேசாக ஒன்று ரெண்டு பிசுறு மட்டும் இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வடிகட்டியாச்சு. இப்போ நல்லா பாகு வந்து சுண்டி வரணும். பாகு வந்து பதம் வந்து ஒரு அப்படியே நம்ம ஒரு கோலி மாதிரி உருளணும். அந்த அளவுக்கு பதம் எடுக்கணும். பதத்தை அப்படி செக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி எடுத்துட்டு அப்படியே லைட்டாக ஊற்றுங்க. ஊற்றின உடனே அது நல்லா அப்படி இது எடுக்கும்போது நல்ல ஒரு பால் மாதிரி உருண்டு வரணும். இந்த மாதிரி வரும் பால் மாதிரி இப்படி உருண்டு வந்துருச்சுனாலே நமக்கு பதம் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். சிம்மில் மாற்றிட்டு நம்ம இங்கே தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை வந்து எல்லாத்தையுமே இந்த பாகோட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா கிண்டி கொடுத்துருங்க. அந்த தேங்காய் பாகுலேயே நல்லா வேகணும். நல்லா பாகுலேயே நல்லா வேக விட்டுருங்க. வேகணும், அது ஒரு 3 நிமிஷம் போல் வேகணும். வேகணும் வெந்துக்கிட்டு இருக்கும்போது கொஞ்சமாக ஒரே ஒரு சிட்டிகை அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஏலக்காய் 1 டீஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க. நம்மகிட்ட ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னா அதை நீங்கள் தட்டிட்டு கூட உள்ள சேர்த்துக்கலாம். ஒரு 5-6 ஏலக்காயை தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. போட்டு இப்போ நல்லா ஒரு தடவை கலந்து கொடுத்துருங்க. நமக்கு 3 நிமிஷம் நல்லா பாகு கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம்.
இப்போ நமக்கு இந்த சூடான பாகை இறக்கி வச்சிட்டோம் இல்லையா, இறக்கி வச்ச பிறகு இங்கே மாவு நம்ம தனியாக வச்சுருக்கோம். இந்த மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது இப்போ நம்ம வந்து ஒரு கிலோ அரைச்சி வச்சுருக்கோம், அதுக்கு தான் எடுத்து வச்சுருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாவு அள்ளிக்கோங்க, அள்ளிட்டு இந்த மாதிரி குச்சி உள்ள பகுதியை வச்சுக்கோங்க. குச்சி என்ன கிண்டுறதுக்கு தான் கொஞ்சம் தோதாக இருக்கும், இந்த மாதிரி கிண்டுறதுக்கு தோதாக இருக்கும். அதை கொஞ்சம் கொஞ்சமாக மாவை உள்ளே போட்டு கிண்டி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி நல்லா கிண்டி கொடுத்துக்கிட்டே இருங்க. அந்த மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளி அள்ளி சேர்த்துக்குவோம். சூடாக இருக்கும்போதே நம்ம இதை செய்யணும். நிறைய மாவு போட்டாச்சு, இப்போ கடைசியாக கொஞ்சமாக அந்த அளவுக்கு இருக்குது, அதையும் நம்ம போட்டு கிண்டி கொடுத்துடலாம். இப்போ வந்து நம்ம ஒரு கிலோ அரிசியை எடுத்து நம்ம ஊற வச்சு மாவு அதே அளவில் அரைச்சிட்டு நம்ம அந்த வெல்லம் எல்லாம் காய்ச்சி இந்த பக்குவத்தில் கரெக்டாக எடுக்கும்போது நமக்கு அளவு சரியாக இருக்கும். இப்போ எப்பயுமே வந்து நீங்கள் பாகை வந்து மாவில் ஊற்றி கிண்டிடாதீங்க, மாவை பாகில் ஊற்றி கிண்டுங்க. இப்போ நம்ம சில நேரங்களில் பாவை வந்து நம்ம கொஞ்சம் டைட்டாக காய்ச்சிட்டோம் அப்படின்னா மாவோட அளவு நமக்கு குறைஞ்சிரும். அதனால் எப்பயுமே வந்து பாகில் மாவை போட்டு கிண்டி பழகுங்க, அவனைத்தான் சரியாக இருக்கும். இப்போது வெள்ளை மாவு இல்லாமல் எல்லா மாவையும் நல்லா கிண்டி முடிச்சாச்சு. இந்த ஓரங்கள் எல்லாத்தையுமே நல்லா எடுத்து விட்டுருவோம். இப்போ இதுக்கு மேலே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்து இதை நல்லா ஒரு ஸ்பூனை வச்சு தடவி ஓட்டலாம், மேல் மாவு காயாமல் இருக்கிறதுக்காக. இப்போ நமக்கு மாவு தயாராகிருச்சு. இந்த மாவு நல்லா புளிச்சதுக்கப்புறம் போட்டோம் அப்படின்னா தான் நமக்கு அதிரசம் நல்லா சூப்பராக வரும். அதனால் ஒரு ரெண்டு நாள் இதை புளிக்க வச்சுக்கலாம். இப்போ நம்ம மாவு நல்லா புளிக்க வச்சுருக்கோம், நல்லா சூப்பராக ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம லேசாக கையில் எண்ணெய் கூட லேசாக தொட்டுக்கோங்க, தொட்டு தேவையான அளவு மாவை அப்படி கொஞ்சமாக பிச்சு எடுத்துக்கலாம். விட்டு நல்லா ஒரு தடவை உருட்டிக்கோங்க, நல்லா ஒன்று போல் ஷைனிங்காக உருட்டிக்கோங்க. இந்த மாதிரி பட்டர் ஷீட்டில் வச்சுருங்க, நல்லா ஒன்று போல் ரவுண்டாக வச்சுட்டு அப்படியே ஒரு பக்கம் மடிச்சிருங்க. மடிச்சுட்டு இந்த மாதிரியே சின்ன வட்டக்கணும், வட்டக்கப்பு இருந்துச்சுன்னா வட்டக்கப்பை வச்சு லேசாக ஒரு அழுத்து, அவ்வளோதான். லேசாக அழுத்தினாலே போதும். இருக்குன்னா நம்ம ரவுண்டாக ஒன்று போல் வர்றதுக்காக கைட்டை தட்டுறதுனாலும் தட்டிக்கலாம். இப்போ நல்லா ரவுண்டாக ஒன்று போல் வந்துருச்சு. இதில் வந்து நடுவில் சின்னதாக அப்படியே ஒரு விரல்கிட்ட, அவ்வளோதான் ஒரு ஓட்டை. இப்போ நமக்கு சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இந்த மாவை வந்து அப்படியே நம்ம கைட்டு எடுக்கிறோம். இது வந்து நல்லா ஈஸியாக வரும். இப்போ எண்ணெயோட சூடு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியாக இருக்கக்கூடாது. அதிரசம் பொறுத்த அளவில் மீடியமான ஹீட்டு ஒன்று போல் இருக்கணும். அடுப்பு வந்து ஒரே மாதிரி ஹீட்டில் வச்சு தான் போடணும். ஆனால் கிட்டத்தட்ட ரெண்டு பேராவது வேணும் அதிரசம் போடும்போது. ஒரு ஆள் போட முடியாது, ரெண்டு பேர் பக்கத்தில் இருந்தால் தான் அதிரசம் வந்து ஒரு ஆள் எண்ணெயில் போட போட அடுத்து ஒரு ஆள் புரட்டி விட்டு எடுக்கிறதுக்கு தோதாக இருக்கும். அதை அப்படியே புரட்டி விட்டுக்கிட்டே இருங்க. லேசாக ஒரு பக்கம் லேசாக புரவனானோடனே மறுபடியும் புரட்டி விட்டுருங்க. அது அடுவாக அடி பிடிக்காமல் மேலே வந்துடும். இப்போ நமக்கு வந்து அந்த அதிரசம் வந்து ஒன்று ஒன்றா போடுறோம். ஒன்று ஒன்றா போட்டோடனே ஒன்று ஒன்றா ரெடி ஆயிரும். நமக்கு இந்த இது நல்லா ப்ரௌனாக நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம், அவ்வளோதான். அதை எடுத்துடலாம். இப்படி ஒன்று ஒன்றா நம்ம வந்து ரெடியாக ரெடியாக எடுத்துக்கிட்டே இருக்கணும். அடுத்தடுத்து அந்த இருக்கிற எண்ணெய்களில் ஒன்று ஒன்றா தட்டி தட்டி நம்ம ஒன்று ஒன்றா போட்டுகிட்டே இருக்கணும். இப்போ இந்த அதிரசத்தை நம்ம எப்பயும் போல் ஓட்டை போட்டு போடலாம். அப்படி இல்லைன்னா அப்படியே தட்டி ஓட்டை போடாமையும் போட்டுக்கலாம். எப்படி போட்டாலும் நமக்கு நல்லா தான் வரும். இப்போ நம்ம இந்த அதிரசத்தை ஓட்டை போடாமல் தட்டி போட்டுக்கிடுவோம். இன்னொன்னா தட்டி போட போட இந்த மாதிரி ப்ரௌன் ஆயிரும். ப்ரௌன் ஆனோடனே அப்படியே புரட்டி விட்டோம்னா நல்லா உப்பி வரும். உப்பி வந்தவுடனே இந்த மாதிரி நல்லா ரெண்டு பக்கம் வெந்துடும். வெந்தவுடனே இந்த மாதிரி ப்ரௌனை வந்தவுடனே லைட்டாக அந்த மாதிரி ரெண்டு கரண்டி வச்சுக்கிட்டு ஜல்லி கரண்டி வச்சுக்கிட்டு லைஸ் அமுக்கினீங்கன்னா உள்ளுக்கு இருக்க எண்ணெய் நல்லா சுத்தமாக வடிஞ்சிரும். இந்த மாதிரி நல்லா வடிச்சிட்டு அவ்வளோதான். இந்த மாதிரி எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இன்றைக்கி நம்ம ஒரு ரெண்டு டைப்பில் போட்டிருக்கோம், நல்லா அருமையாக தயாராகிருக்கு. அதேமாரி இந்த டைப்பையும் பாருங்கள். நம்ம இந்த டைப்பில் போடலாம் போட்டுக்கலாம், இந்த டைப்பில் போடனாலும் போட்டுக்கலாம், நம்ம இஷ்டம் தான். நம்ம ஒரு ரெண்டு டைப்பில் போட்டு காமிச்சிருக்கோம். நல்லா உள்ளே ஒயிட்டாக இருக்கும். அப்படி ஒயிட்டாக இருக்குன்னா தேங்காய் நம்ம பூ துருவி போட்டு நல்லா ரெடி பண்ணியிருக்கோம். அதனால் சாப்பிடும்போது நல்லா அந்த மணமாக இருக்கும். இந்த தீபாவளிக்கு உங்கள் வீட்டில் வட்ட வட்டமாக நல்ல சூப்பரான ஒரு அதிரசம், நல்ல அருமையாக. தீபாவளினாலே முறுக்கு அதிரசம் ரொம்ப மெயினான பொருள். அந்த அதிரசம் எதுக்காக மொத்தமாக செய்து வைக்கிறாங்க அப்படின்னா, பக்கத்தில் இருக்க உறவுகளுக்கெல்லாம் ஒரு 10-5 அப்படியே கொடுப்பாங்க. கொடுத்துட்டு வச்சிருந்து சாப்பிடுவாங்க. ஒரு வாரம் 10 நாள் வச்சிருந்து சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு அந்த பொருட்களை வந்து ஒரு தடவை தயார் பண்ணால் ஒரு 10 நாள் வச்சு சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி தயார் பண்ணுவாங்க. அந்த மாதிரி முறையில் இன்றைக்கி சூப்பராக ஒரு பாரம்பரிய முறையில் அதிரசம் பக்காவாக வந்திருக்கு. இதே போல் நீங்களும் ரெடி பண்ணி வச்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி வந்ததுன்றதை நம்ம கமெண்ட்ல சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.